வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான செவன்த் வீக் டே ஃபோர் அப்டேட்டட் ஓட்டிங்லசஸ் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் ரெண்டு விதமான ஓட்டிங்ல காலையிலையும் ஈவினிங் கொடுத்துட்டுருக்கும் நீங்களும் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி விசித்ரா திடீர்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ஷன் ரூமில் போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க நான் வந்துட்டு உண்மையான தாய் பாஸ்தை கொடுத்தேன் ஆனால் வந்துட்டு எல்லோரும் என்ன அந்த தாய் பாஸ்தை வச்சு கலாய்க்கிறாங்க கேலி பண்ணுறாங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கன்ஃபர்ஷன் ரூமில் அழுதாங்க இது தேவையா இந்த பிக் பாஸ் கேமில் ஒரு கேமில் வந்துட்டு உண்மையான தாய் பாசம் காட்ட முடியுமா முதல்ல எதுக்கு இவங்க பாசத்தை மற்றவங்க எதிர்பார்க்குறாங்க அதுவும் இங்கே வந்துட்டு இருக்கிற எல்லாருமே அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பசனா எனக்கு ஒன்றும் புரியல இவங்க அழகிற விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக தோணுதா இல்லை ட்ராமாவாக தோணுதான்றத சொல்லுங்கள் ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா விசித்திராவும் மாயாவும் பேசக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து பயங்கரமான ஒரு பிரலயத்தை பிரதீப் ஃபேன்ஸ் மத்தியில் உண்டு பண்ணியிருக்கு காரணம் ஆயா வந்துட்டு எனக்கு ஒரு ட்ராமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போட்டு அங்கே கமலையும் ஏமாத்துனாங்க இங்கே வந்துட்டு விசித்ராவை ஏமாற்றினாங்களா இல்லை விசித்ரா உண்மையிலேயே வந்து பிரதீப் மேலே காண்டு இருந்து பிரதீப்போட ஃபேன்ஸோட ஓட்டு வாங்குறதுக்காக பிரதீப்க்கு ஜாலர் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் போயிட்டு இருக்கு உங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் அதாவது மாயா கான்வர்சேஷன் பார்க்கும்போது என்ன விஷயங்கள் தோணுது அது உண்மையிலேயே வந்துட்டு பிரதீப்க்கு சப்போர்ட்டாக அவங்க பேசுகிற மாதிரி இருக்கா இல்லை பிரதீப்போட ஃபேன்ஸை கவர்றதுக்காக அவங்க சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா மறக்காம சொல்லுங்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் கொடுத்த சரியான பல்ப்பு உன்னை போல் ஒரு அந்த டாஸ்கில் வந்துட்டு ஒருத்தரை மட்டும் நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்கலாம் அது யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு நம்ம பூர்ணிமா தான் தினேஷ் ஒதுக்கி வச்சிடலாம் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அதேமாதிரி அவர் இதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க ஆனால் கடவுள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே வந்து சரியான ஆப் வச்ச மாதிரி அவங்க சொன்ன அவங்க வாயாலேயே வந்துட்டு தினேஷோட கேரக்டர் எடுக்க வச்சாருப்பாருங்க அங்கே தான் மேட்ரு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து தினேஷோட கேரக்டர் எடுக்கணும்னு சொல்லி பிக் பாஸ் அனென்ஸ் பண்ணாப்பில்ல இவங்க மூஞ்சி சேர்த்து போச்சு அவங்க நொந்து போயிட்டாங்க யாரை ஏமாத்துறனாலும் என்னால் பிக் பாஸை ஏமாற்றவே முடியாது சாமின்னு சொல்லிட்டு நொந்து போயிட்டாங்க ஸோ அந்த பல்ப் மூவெண்ட்டை பார்த்து யாரெல்லாம் ரசிச்சிங்கறத சொல்லுங்கள் இப்போ வாங்க அந்த அனாலிசஸ் குள்ள போலாம் அனாலேசஸ் யார் டாப்ல இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா விசித்ரா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தொம்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு ரெண்டு ஸோ உண்மையிலேயே பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் அப்படியே மெயின்டெனே ஆகிட்டு இருக்கு அது உண்மையிலேயே பெரிய விஷயம் அதேமாதிரி இவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் போன வாரம் கூட வந்தது கிடையாது விசித்திராக்கு அவ்வளோ ஓட் வந்திருக்கு அதேமாதிரி இவங்களுடைய குட் கேம்னு வந்து ஒரு பெரிய சின்ன ஒரு கரும்புலி மாதிரி வந்துட்டு நேற்றுலேருந்து மாயாவும் இவங்களும் பேசுகிற வார்த்தைகள் வந்து பயங்கரமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இவங்க வந்து பிரதீப்போட ஃபேன்ஸை வந்து கவர்றதுக்காக தான் ஒரு சில ட்ராமா போட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை ஊர்ஜி பண்ணுற மாதிரி வந்துட்டு இன்றைக்கி அர்ச்சனாக்கிட்ட பூர்ணிமா வந்துட்டு கிட்டே அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அந்த பாத்திரம் கழுவும் போது அவ்வளோ சாப்பாடு உள்ளே வச்சிருக்காங்க அவ்வளோ உப்புமா இருக்குது அது தப்பு இல்லையா கூட வந்து கருவேப்பில் இருக்குது இஞ்சி இருக்குது கொத்தமல்லி இருக்குது உட்டாவை பார்த்திங்கன்னா அதிமதரம் இருக்குது டிவியில் சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு டைலாக் அந்த மாதிரி அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகிறாங்க அதை மொத்தமாக வலிச்சா கையில் பாதி கூட வராது அதை எடுத்து போட்டு கழுவுறதை விட்டுட்டு அன்றைக்கி அவங்க பேசுகிறதே ரொம்ப மொக்கையா இருந்துச்சு ஆனால் அதுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறது இன்னும் மொக்கையாக இருக்குது அதில் தான் நம்மளுக்கு டவுட்டே வருது இதில் வந்து அர்ச்சனா வந்துட்டு ஏன் மேடம் அப்படி பார்த்தா போன மாதிரி என்னை கூட தான் வச்சு செஞ்சாங்க நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கு அவங்க சப்போர்ட்டே பண்ணாமல் இல்லை இல்லை தினேஷ் பண்ணது தப்பு அப்படின்றாங்க ஸோ இதில் ஒரு டவுட் பெரிய டவுட் வருது பூர்ணிமாக்கு என்ன திடீர்னு ஜிங் செக் பண்ணுறாங்க விசித்திரா அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த டவுட் வந்து வச்சா இருந்தால் சொல்லுங்கள் ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரவினா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஆறு ஸோ ரவினா அப்படியே வந்துட்டு மணியால் கெட்டு குட்டிச்சாவரா போய் கடைசியில் இன்னைக்கு மணியோட கையை நக்கிக்கிட்டு இருக்காங்க ஈஜி ஈஜ் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அன்றைக்கி ஏதோ பிரதீப் வந்து அந்த சமையல் பண்ணும்போது அந்த பாக்ஸை வந்து நக்குனான்னு ஓவா சீனை போட்டிங்க இப்போ ஒருத்தரோட கையை நக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கழுவி ஊற்றிட்டு அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஆம்பளைங்க இருக்காங்க அவங்களாம் மண்ணாமல் மணியோட விஷயத்தை தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களாம் வாழ்றா வந்துட்டு அவங்க மேலே அவங்களே மண்ணை மாதிரி போட்டுக்கிறாங்க ரொம்ப ஓவர் மச் ஆக்டிங் மாதிரி இருந்துச்சு மணி அந்த மாதிரி பண்ணுவார் மணி முதல் கேம் விளாண்டாதானே அங்கே பண்ணுறதுக்குன்ற மாதிரி இருந்துச்சு அவங்களோட ஆக்டிங் அதேமாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு இருக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி மூணு ஒன்பது ஸோ மணிச்சந்திராவுக்கு வந்துட்டு நெகி சூப்பராக அனதர் கோல்டு நம்ம தினேஷோட பிளானில் வந்து கிடச்சிது ஏன் அப்படின்னா பத்து வாரத்துக்குள்ளே தான் இந்த கோல்டு சார் யூஸ் பண்ண முடியும் இப்போ ஏழாவது வாரம் ஸோ வெளியில் ஒரு மூணு வாரம் தான் இருக்குது அப்படின்னும் போது அந்த கோல்டு ஸ்டார்க்கு மதிப்பு போயிடும் அதுலயும் இப்ப பார்த்தீங்கன்னா மணிக்கு தான் அது தேவைப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னவங்க எல்லாரும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு மணிக்கு கொடுத்தாங்க இதை கொடுத்தது தினேஷ் ஆனால் மணி வந்து இதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு எனக்கு எதிரி வந்து தினேஷும் கொடுத்தாப்புல என்னாத்தான் சொல்லுவீங்க அந்த எதிரி தான் இப்ப வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணி கோல்டு ஸ்டாரையும் வாங்கியிருக்காப்புல அதே மாதிரி பூர்ணிமா மாதிரி இவர் பண்ண விஷயங்கள் நேற்று செம்ம வைரலா போயிருக்கு நிறைய பேர் வந்துட்டு பாராட்டுகள் தெரிவிச்சாங்க மணியோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு பூர்ணிமா பண்ணது வேலை எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னுட்டு நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஒன்று அஞ்சு பூர்ணிமா திடீர்னு பார்த்தா லவ் ப்ரப்போஸ் யார்கிட்ட அப்படின்னா விஷ்ணு கிட்ட எல்லாருக்கும் சமஷாக்கு இல்லைங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ நம்ம சரவணன் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அது வேற வாய் இது இது வேற வாய் என்னங்க சொல்கிறீங்க அப்போ அன்னைக்கு வந்துட்டு வந்து என்னை ஹக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு சரவணன் போய் கட்டிலாம் பிடிச்சாங்களே என்னங்க எனக்கே சத்தியமாக தெரியாதுங்க அங்கே இன்னைக்கு வந்துட்டு ப்ரொமோவில் லவ் ப்ரப்போஸ் நடந்து போச்சு அவரும் வந்துட்டு லவ் ப்ரப்போசோ அக்செப்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சு போச்சு இது வந்து முக்கோண காதல் கதை மாதிரி வந்துட்டு எல்லாரும் கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க என்னடா காதல் கண்டாவியான காதலா இருக்கேன்ற மாதிரி அதுலயும் கொடுமை என்னன்னா தினேஷோட விஷயங்கள் ஒண்ணுமே இல்ல தினேஷ் மாதிரி நான் என்னத்த ஆக்டிங் பண்றதுன்னு சொன்ன வாயாலே காலையில பார்த்தீங்கன்னா தினேஷ் மாதிரி பிச்சு ஓதறணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்றாங்க ஆஹ் ஒரு விஷயம்னா காலையில கொடுத்த டாஸ்க்கு பெண்கள் வந்து ஆண்கள் குறைவா பண்றாங்கன்னு சொல்லணும் ஆண்கள் வந்து பெண்களை வந்து குறைவாக சொல்கிறாங்கன்னு பண்ணோம் பட் இவங்க என்ன பண்ணுறாங்க தினேஷை குறை சொல்லணும்னு சொல்லிட்டு தன்னை தானே இதுக்கு பேர் என்ன காண்டு அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பிராவோ ப்ராவோ இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபது ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஜீரோ ஒன்பது ஆர்ஜே ப்ராவுக்கு சூப்பரான ஒரு பட்டாசு தான் கிடச்சிருக்கு என்னன்னா ஜோவிகா அழகாக ஜோவிகா மாதிரி பண்ணலாம் இவர் ம் அதாவது ஜோவிகா வந்துட்டு மனநிலம் சரியில்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாஃப்ட்டாக பேசுகிறாரு இந்த மாதிரி சாஃப்டாக தப்புன்னு எப்போ பேசியிருக்கு ஏன் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படி நம்ம இருந்துச்சு அதே மாதிரி ஒரே ஒரு டயலாக் காலையில் விட்டாப்பில் அதையும் வந்துட்டு ரவீனா வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க ஒன்றும் சொல்கிறது இல்லை ஆறாவது பேஸ் பார்த்தீங்கன்னா கானாபாலா இவரெவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஏழு ஒன்பது கானாபாலா நேற்றே வந்து கேப்டன் தினேஷ் வந்து சொல்லிட்டாப்ல லீஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ட்டு அதேமாதிரி அவருக்கு வந்து பெருசாக வந்து இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கானே தெரியல அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இருக்கு இந்த வாரம் அவர் தான் வெளியே போகிற மாதிரியும் இருக்குது சரி ஏழாவது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இவரோட வாட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வாட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஏழு ஒன்பது ரொம்ப நாள் கழிச்சி இந்த வாரம் வந்துட்டு விக்ரம் உள்ளே வந்தாப்புல ஆனால் அவரோட நிலமை லாஸ்ட்டில் இருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து அந்த ப்ரொமோ ஒன்ல தினேஷை வந்து மட்டம் படுத்திட்டு அப்படி பார்க்கும்போது இந்த சீசன் செவனோட டைட்டில் யார் சொல்லுங்கள் அப்படின்னா டப்புனு ஊர் நான் தான் சரவணன் விற்கிறேன் அப்படின்றப்பல எப்பா எங்கடா வந்து கேப்பு கிடைக்கும் அங்கே கடா வெட்டி அங்கே வந்து தன்னோட பேரை வந்து பதிய வச்சுன்னு நல்ல கரெக்டாக இருக்கீங்க ஆனால் கேமில் ஒன்றுமே இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க ஆனாலும் நேற்று வந்து எனக்கு ரவீனா மாதிரி பண்ண விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்ஷயா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஏழு ஏழு ஸோ சுத்தமாக வந்து டோட்டல் வேஸ்ட்டு இவங்களோட கேமும் வேஸ்ட்டு இவங்க எடுத்த அந்த வேஷமும் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ப்ராவம் அவங்க பண்ண போகிறாங்க எல்லாமே சுத்த வேஸ்ட்டாக தான் இருக்குது இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எல்லாரு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ வாங்க அல்ல லட்சம் ஸ்டூக்குள்ளே போலாம் அல்ல ஸ்டூலில் யாராவது டாப்ல இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா விசித்ரா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஓட்ஸ் ஸோ விசித்ராட கேம் கொஞ்சம் லைட்டாக டவுட் ஆகுது மேபி அது ஊர்ஜிதனம் ஆகிடுச்சு அது உண்மை ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டில் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி இரநூத்தி இருபது ஓட்ஸ் ஸோ மணிச்சந்திரா வந்துட்டு எப்படியோ முன்னாடி வந்து ரவினா பினர் சுற்றி இப்போ வந்து ரவினாவை யூருப்பு நடி சுத்த வச்சிட்டாப்ல மூணாவது பிளேஸ் பார்த்தீனா பூர்ணிமா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவ்வளோ பார்த்தீன்னா ஒரு வருஷத்துக்கு நாலாயிரத்தி எட்டு நோட்ஸ் உண்மையிலேயே இவங்களுக்கு காதல் இருக்கா காதல்னால் முதல் மீனிங் தெரியுமான்றது சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியல நாலாவது பிளேஸ் பார்த்தீன்னா ரவினா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீன்னா அறுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது ஓட்ஸ் சார் ரவினா வந்துட்டு கேமை விட்டுட்டு இப்போ மணி பின்னாடி சுற்றுறதே வேலையாக இருக்காங்க அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீனா விக்ரம் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அவரு பார்த்தீன்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபது ஓட்ஸ் விக்ரம் வெறும் பேச்சுக்கு மட்டும் நான் டைட்டில் விண்ணா டைட்டில் வினான்னு கத்திகிட்டு இருக்காப்புல என்னமோ அந்த மாதிரி சொல்லிட்டால் கொடுத்துருவாங்க நினச்சிட்டு